அடுத்து வந்து அந்த முகநூலில் ஒரு இரண்டு நாட்களாக ஒரு கேள்வி, அதாவது இஸ்லாத்தை குறித்தும் கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்தும் பகுத்தறிவாளர்கள் ஒரு கேள்வியை வந்து முகநூல் வழியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது பரவி கொண்டிருக்கிற காரணத்தினால் அதற்கு ஒரு விளக்கம் சொன்னால் நல்லா இருக்கும் என்று கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விக்குள்ளே போயிடலாம். அதுவும் கேள்வியை சேர்ந்ததுதான். அது என்ன பரப்புகிறார்கள் என்று சொன்னால், உங்கள் இஸ்லாம் மார்க்க பிரகாரமும் கிறிஸ்தவ மார்க்க பிரகாரமும் ஆதாம் ஏவாள், அதாவது ஆதம் ஹவ்வா, இந்த இருவர் வழியாகத்தான் மனித குலம் பல்கி பெருகியது என்று சொல்கிறீர்கள். அப்படி சொல்வீர்கள் என்று சொன்னால் மனித குலம் எப்படி பல்கி பெருகும்? ஒரு ஜோடி தான் இருக்கிறார்கள். மனித குலம் பல்கி பெருக வேண்டுமானால் அந்த அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மத்தியில் தான் திருமணம் நடந்திருக்க வேண்டும், அதாவது அண்ணன் தங்கைக்கு மத்தியில் தான் திருமணம் நடந்திருக்க வேண்டும். இவ்வளவு கேவலமான ஒரு அசிங்கமான முறைகளாக உங்களுடைய இறைவன் உங்களை படைத்திருக்கிறான் அப்படிங்கிற பகுத்தறிவு பூர்வமாக கேட்பதாக நினைத்து கொண்டு இந்த ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றது கேட்கிறாங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கு இதுக்கு என்ன இஸ்லாத்தினுடைய பதில் என்பது ஒன்று தனியாக வச்சுக்கிடுவோம். பொதுவாக இப்படி கேள்வி கேட்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க வந்து இந்த மனித குலம் எப்படி தோன்றியதாக சொல்கிறீர்கள் கேளுங்க. கேட்கிறாங்கல்ல, சரி நாங்க ஆதம் ஹவ்வான்னு சொல்லி போடுறோம், நீங்க எந்த முறையில் மனித குலம் தோன்றியதாக சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, ஒன்று பரிணாம வளர்ச்சியும்பாங்க. பழைய காலத்தில் உள்ள அறிவாளிகள்லாம் என்ன செய்வாங்க, பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. நவீன காலத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஜீனோம் மரபணு ஆராய்ச்சி பண்ணி விட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாமே ஒரு ஆப்பிரிக்க தாய்க்கு தான் பிறந்தார்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பகுத்தறிவாளர்கள் ரெண்டில் எதை ஏற்றுக்கிறீங்க? பகுத்தறிவாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ நவீன காலத்து கண்டுபிடிப்பு என்ன, ஜீனோம் மரபணுவின் மரபணுவை ஆய்வு செய்த பிறகு கண்டுபிடிக்கிறான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஒரே தாய் தான், அவள் ஆப்பிரிக்க தாய் என்று சொல்லி ஆய்வு பண்ணி நிறைய பேருடைய மரபணுக்களை சோதனைக்கு உட்படுத்தி மதுரையில் வரைக்கும் வந்து ஒரு சில ஆட்களுடைய மரபணுவை எடுத்துக்கொண்டு போய் சோதித்து இறுதியாக அவன் என்ன ஆய்வு சமர்ப்பித்திருக்கிறான், இந்த உலகத்தில் உள்ள எந்த வகையான மனிதர்களாக இருந்தாலும், மங்கோலியர்களாக இருக்கட்டும், சைனா முன் செப்பையாக இருக்குமே அவர்களாக இருக்கட்டும், இந்தியர்களாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கர் மாதிரி முகம் எல்லாம் வெவ்வேறையாக இருந்தாலும் எல்லாருடைய மூல தாய் வந்து ஒருத்தி தான், ஒரு தாய்னா ஒரு தகப்பன் தான். இப்போ இது அறிவியல் சொல்லுது, இதை நீங்கள் சொல்லும் பொழுது அதே கேள்வி வரும். இப்போ நீங்கள் அறிவியல் பிரகாரம் என்ன சொல்கிறீங்க, உலகம் பூரா வந்து ஒரு தாய்க்கு தான் பிறந்ததுன்னு, ஒரு தாய்க்கு பிறந்ததுலேருந்து வந்த அண்ணன் தங்கச்சிக்கு மத்தியில் தான் கல்யாணம் நடந்திருக்கு உங்கள் கருத்து பிரகாரமும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கறதா இருந்தால் உங்கள் நிலைப்பாட்டுப்படி அது இல்லாமல் இருக்கணும். அந்த கேள்வி உங்களை நோக்கி வராமல் இருக்க வேண்டும். நீங்கள் இஸ்லாத்தை நோக்கி அல்லது கிறிஸ்தவத்தை நோக்கி இந்த கேள்வி கேட்குறீங்க, ஒரு ஜோடிக்கு பிறந்தால் அண்ணன் தம்பிக்குள்ளே எப்படி, அது எப்படி அசிங்கமாக இருக்கு என்று ஒரு அடிப்படையில் கேட்டீர்களேயானால் அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால், அப்போ மரபணுவின் மூலமாக இன்னைக்கு ஆய்வு செய்து கண்டுபிடித்த பிறகு உலகத்திற்கெல்லாம் ஒரு தாய் தான், இதை வந்து நீங்கள் பகுத்தறிவாளர்களை வழங்கிக் கொள்வதாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிடர் கழகத்தினுடைய உண்மை என்கிற இணையதளத்திலேயே இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். தினமணியில் அக்டோபர் 22 1988 வந்த பத்திரிகையில் இந்த ஆய்வை முழுமையாக வெளியிட்டு அது வந்து ஒரு ஆப்பிரிக்க தாய்க்கு தான், எல்லாம் எல்லாருக்குமே ஒரு அம்மா தான், உலகத்தில் உள்ள எந்த மொழி தமிழன் மலையாளி அவன் எவனையார் தேசியன் அந்த நம்மளாம் பைத்தியக்காரங்களும் சொல்லுவாங்க, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு தமிழர் ஒரு எண்ணம் மலையாளி ஒரு எண்ணம் என்றுலாம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட மடமை. அதைத்தான் இப்போ தூக்கி பிடித்து கொண்டு சில பேர் நிற்கிறார்கள். எல்லாருமே ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் தான். மலையாளம் பேசினாலும் அவன் என் சகோதரன் தான், உருது பேசினாலும் ஹிந்தி பேசினாலும் சமஸ்கிருதம் பேசினாலும் அரபி பேசினாலும் ஆங்கிலம் பேசினாலும் அவன் சகோதரன் தான். ஏன், எல்லாருக்கும் ஒரு அம்மா, ஒரு அம்மாவின் வழியாக பல்கி பெருகியது என்பதுதான் இன்றைய நவீன விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பு. அதான் இஸ்லாம் எதை அப்ப சொல்கிறதோ அதைத்தான் இப்ப கடைசியா அதுல வந்து நிக்கிது உலகம். எப்படி நிறைய மனிதர்களை படைத்து அப்படி உருவாகி வரவில்லை என்று சொல்லி இப்போ ஒத்துக்கொண்டார்கள். அப்ப இது வந்து நீங்கள் வந்து இந்த நவீன காலத்துடைய இந்த விஞ்ஞான கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? இதான விஞ்ஞானம், பகுத்தறிவாளர்கள் என்பது விஞ்ஞானத்தை ஏற்றுக்கிறணும். விஞ்ஞான ஆய்வு என்ன சொல்கிறது என்று சொன்னால், உலகம் எல்லாம் ஒரு ஜோடியில் பிறந்ததுன்னு சொல்லுகிறது. அப்படி சொல்லிவிடும் பொழுது அதை நீங்கள் அதையும் சேர்த்து மறுத்துட்டு தான் இங்கே கேள்வி கேட்கணும். விஞ்ஞானத்திலேயும் சொல்றாங்க எக்கருக்கு போயிடுவோம்,
எல்லா பேரும் முட்டாப்பேன்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க. அதை வந்து நீங்கள் உங்களுடைய பத்திரிகையில் பகுத்தறிவு பேசக்கூடிய உண்மை இதில் வெளியிடுறீங்க. விடுதலை நாளேட்டில் வந்து 28/7/2007 வெளியிருந்த விடுதலை நாளிதழில் மனித இனம் ஆப்பிரிக்காவிலிருந்து தான் உலகமெல்லாம் பறவை வந்துச்சுன்னு சொல்லி அவங்களும் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதை பற்றி கருத்து சொல்லுங்க. அதுலேயும் தானே இப்படி வருது, அண்ணன் தங்கைங்கிற முறையில் தான் மனித குலம் பல்கி பெருகியது என்பது நவீன கண்டுபிடிப்பிலும் அந்த ரிசல்ட் தான் வருகிறது, இஸ்லாத்திலையும் அதுதான் வருகிறது. அப்போ இதை ஒரு கிண்டல் மாதிரி கேள்வி கேட்குற உங்களுக்கு தகுதி இருக்கா? அப்போ நீங்கள் அறிவியலை கேள்வி ஆக்குறீங்க, இது ஒன்றாச்சா? அடுத்து என்ன, பரிணாமத்தில் பிறந்தான்னு சொல்கிறீங்க. பரிணாமத்தில் பிறந்தான்னு ஒரு சார் அவங்க வந்து பரிணாமம்லாம் அடிபட்டு போச்சு, பரிணாமத்தில் இல்லை ஒரு ஆப்பிரிக்க தாய்க்குத்தான் என்பதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி அதெல்லாம் கடந்து விஞ்ஞானம் மேலே போய் கொண்டிருக்கிறது. அப்போ பரிணாமம்னு வச்சுக்கிறோம், அது பழங்காலத்து பகுத்தறிவாளர்கள் அந்த காலத்தில் படித்தவர் நிப்பாட்டி கொண்டவர் அப்டேட் இல்லாமல் இருப்பாங்கல்ல, அப்டேட் இல்லாத அறிவாளிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் பரிணாம வளர்ச்சியின் மூலமாகத்தான் பெருகிதுன்னுவாங்க. சரி அதை வச்சுக்கிருவோம், அதில் என்ன கேள்வி வரும், எதுலேருந்து பரிணாமம் கடைசியா? குரங்குலேருந்து. ஒன்று ஒன்றா பரிணாமம் ஆகி கடைசியாக குரங்குலேருந்து பரிணாமம்ங்கிறீங்க. குரங்கு என்ன செய்யும், தாயோடையும் சேரும், தங்கையோடையும் சேரும், யாரோட கண்டாலும் சேரும். அந்த மாதிரி கேடுகட்ட இனத்துக்கு பிறந்தவங்க தானு ஒரு கேள்வி, அதுலேயும் வர அசிங்கமாக இருக்குமே, இது அசிங்கம்னு கேட்குறீங்களே, அதுவும் அதை விட அசிங்கமாக இருக்குமே. அப்போ இதை நீங்கள் கேட்க இயலாது. அல்ல, இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த கேள்வியை கேட்பார்களே, ஆனால் அவங்க சொல்லு பிரகாரம் இதே கேள்வி வரும். அவங்க நாலு ஜோடி படைச்சதாவது அவங்க சொல்கிறாங்க, அவங்க தலையிலேருந்து பிறந்து அது ஒரு செட்டு, அப்புறம் தோளிலேருந்து பிறந்தது, அப்புறம் தொடையிலேருந்து பிறந்தது, அப்புறம் காலிலேருந்து பிறந்தவர்கள்னு நான்கு வர்ணங்களாக அவங்க சொல்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஒவ்வொரு வர்ணத்திற்கும் ஒரு தாய் தந்தை தான். அப்போ இதே கேள்வி வரும், அப்போ அண்ணன் தங்கச்சி தான் வரும். நீங்கள் எந்த கான்செப்டில் மனித குலம் உற்பத்தி ஆகுது நீங்கள் சொன்னாலும் எல்லா கான்செப்ட்லையுமே ஒரு ஜோடியில் தான் நிப்பாட்டி ஆகணும். அந்த ஒரு ஜோடியிலேருந்து வரும் பொழுது அந்த ஒரு அண்ணன் தங்கைங்கிற ஒரு முறை தான் இருந்திருக்க முடியும் என்பது தெரிகிறது. அப்போ இதில் இதுதான் யதார்த்தம் நுழைக்கிறோம், அது சரியாங்கிற ரெண்டாவது விஷயம். முதல்ல இதுதான் நடந்திருக்குது, இதான் உண்மை, இதான் விஞ்ஞானம் சொல்லுது. விஞ்ஞானம் இதை சொன்ன பிறகு எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீங்க? விஞ்ஞானம் இல்லாத அந்த காலி காட்டுமிராணி காலத்தில் நீங்கள் வந்து நீங்கள் அறிவாளிகள் நினைத்து கொண்டு கேட்டால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. விஞ்ஞான அறிவு வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் வந்து இது கேட்குறீங்க, எப்படி அண்ணன் தங்கச்சிக்கு அசிங்கமாக இல்லையா, அருவறுப்பாக இல்லையா, இது என்ன கேவலமாக இல்லையா உங்களுக்கு என்று கேட்டால் உங்களுக்கு தான் கேவலமாக இருக்கிறது. இப்போ ஆப்பிரிக்க தாயிட்டேருந்து நீங்கள் பிறந்தீங்க, உங்களுடைய அந்த முப்பாட்டியும் பிறந்தான்னு சொன்னால் அது கேவலம் இல்லையா? ஒரு அண்ணன் தங்கச்சி வழியாகத்தான் நீங்கள்லாம் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் தான் கேவலம் அப்படிங்கிற அடிப்படை விளங்கி கொண்டார்களே, ஆனால் இந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள். அப்போ இஸ்லாத்தில் இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து ஒரு ஜோடி தான் படைத்தான், இந்த அண்ணன் தங்கைக்கு மத்தியில் மட்டும்தான் அந்த உறவு நிகழ்ந்திருக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி தான் இருந்திருக்க முடியும், பழகி பெருகி இருக்க மாட்டோம். நம்ம ரெண்டு பேரை படைத்தான், மூணு பேரை இருக்கிறோம், ரெண்டையும் சேர்த்து பார்த்தா வர்ற ரிசல்ட் என்ன? அவங்களுக்குள்ள தான் நடந்திருக்க முடியும். ஒரு ஒரு ஜோடிக்கு பிறந்தார்களே ஆனால் அந்த அந்த அண்ணனும் தங்கைக்கு மத்தியில் தான் நிகழ்ந்திருக்க முடியும். அப்போ எந்த இறைவன் வந்து இவங்களை திருமணம் பண்ணலாம், இவங்களை திருமணம் பண்ணக்கூடாது என்று எங்களுக்கு தடை விதித்திருக்கிறானோ அவன் தடை விதித்தனால்தான் நாங்கள் அதை குற்றம்னு சொல்லுகிறோம். தடை விதிப்பதற்கு முன்னால் மனித குலம் உற்பத்தியாக வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி ஒரு நல்ல நன்மையை எதிர்பார்த்து இறைவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை அனுமதிக்கிறான். ஒரு ஜோடியை படைத்து வேற ஒரு ஜோடியை படைக்காம அவங்களே விட்டுட்டாண்டா என்ன அர்த்தம்? அவங்கள் வழியாகத்தான் அது மனித குலம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இறைவன் இது படைச்சிருக்கிறான். ரெண்டு மூணு இனத்தை படைச்சிருந்தான்னு வைங்க, ஒரு ஜோடியை படைத்திருக்கும் பொழுது நான் பிறப்பால வசத்தி நீ பிறப்பால மட்டும்னு இருக்கிறாங்க, ரெண்டு மூணு படைச்சிருந்தான்னு வைங்க, அப்ப என்ன செய்வான்? நான் அந்த அந்த அப்பனுடைய வழித்தோன்றல், நீ இந்த அப்பனுடைய வழித்தோன்றல்னு சொல்லிட்டு இன்னும் நாசமா போயிடுவானுவோ, பிரிஞ்சிருவானுவோ. மனித குலம் ஒரு தாய் தந்தையில பிறந்தார்கள்ன்ற அந்த கான்செப்டை வைக்கும் பொழுதுதான் இஸ்லாம் அது வைக்கிறதுல, அதனால என்ன நன்மை ஏற்படுகிறது? தீண்டாம இங்க இல்ல, ஏன் இல்ல? அவர் இந்துவா இருப்பாரு, இந்துவா இருந்தா என்ன, அவர் கொள்கை வேற, அவரும் என்னுடைய அதே அப்பனுக்கு பிறந்தவர் தான், என்னுடைய முதல் தகப்பன் வழியாகத்தான் அவர் வந்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவருடைய கொள்கையும் என் கொள்கையும் வேற, ஆனால் அவன் என் சகோதரன். ஒரு கடவுள் மறுப்பாளனுடைய உங்கள் கொள்கையும் எங்கள் கொள்கையும் வேறதான், ஆனால் நீங்கள் எங்கள் சகோதரர்கள். எப்படி சகோதரர்கள்? இப்படி நம்ம எல்லாரும் மேல போயிட்டு இருந்தா ஒரு தாயில போய் முடியும், ஒரு தந்தையில் போய் முடியும். அந்த ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தோம் என்று சொல்லும்போது தான் உலக சமத்துவம் ஏற்படும். இது ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த முதல் தலைமுறைக்கு மட்டும் அண்ணன் தங்கை தான் வரும் என்றாலும் அதை அனுமதிக்கிறான்.
படைத்தவன் அனுமதித்து விடும் பொழுது அதுல கேள்வி கேட்க முடியாது. ஒண்ணுமில்லாம எங்கள் நம்பிக்கை பிரகாரம் ஒன்றுமற்ற நிலையிலிருந்து எங்களை படைக்கிறான். படைத்திருக்கிற இறைவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறானோ அதை வந்து நாங்கள் தடுத்துக் கொள்கிறோம், எதை செய்ய அனுமதிக்கிறானோ அதை நாங்கள் செய்கிறோம். இது வந்து இறைவன் தடுக்காத ஒரு நேரத்தில் நிகழ்ந்த ஒரு செயல், குற்றமாகாது. மனித குணம் பல்கி பெருகிய பிறகுதான் பலவித சட்டங்கள் வரும். அந்த தோன்றிய இடத்துல எல்லா சட்டமும் கொடுக்க முடியாது. மனித குலம் பல்கி பெருகிய பிறகு அப்ப ஏன் இப்ப உங்களுக்கு தான் வேற பெண்கள்லாம் இருக்கிறாங்களே, நேரடி அண்ணன் தம்பி இல்லாம சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் சின்ன மாமா அப்படிலாம் இருக்குல்ல, அதுல போய் பண்ணு என்று சொல்வதற்கு எப்ப சொல்ல முடியும்? அந்த ஒரு நிலை உருவான பிறகு சொல்ல முடியும். அதனால இஸ்லாம் வந்து இஸ்லாமிய கருத்து பிரகாரம் சரி, உங்க விஞ்ஞான கருத்து பிரகாரம் சரி, எந்த கும்பனுடைய கருத்து பிரகாரம் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், ஒரு அண்ணன் தம்பி வழியாகத்தான் ஆரம்பகட்ட தலைமுறை வளர்ந்தது பெருகியது. ஒரு தாய் தந்தை அந்த அண்ணன் தங்கைங்கிற உறவு வழியாகத்தான் உலகத்தில் பிறந்த பரவியது. அதுல மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. பரவி பல்கி பெரிய பிறகு இறைவன் அதை நம்ம குற்றமாக ஆக்கி சொன்ன பிறகு எல்லாருமே அதை தவறு என்று ஒத்துக்கொண்ட பிறகு நமக்கு என்ன செய்ய, இயல்பாகவே அண்ணன் தங்கைகளுக்கு மத்தியில் அந்த மாதிரியான ஒரு தூண்டுதலோ உணர்வோ வராது. அந்த மாதிரி ஒரு இறைவனை அதை மாற்றி அமைத்து விட்டான் என்பதை பார்க்கிறோம். அதனால இது ஒரு அறிவார்ந்த கேள்வி, நினைச்சக்கூடாது பேசக்கூடாது என்பதை அவங்களுக்குரிய பதிலாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம்.